உங்களுடைய கல்வி ஞானத்தையும் அதிகரிக்க இறைவனை பிரார்த்தித்தவளால் ஆரம்பம் செய்கின்றேன். இன்னைக்கு நம்ம மெனிலாஸ் தேற்றம் பத்தி படிக்க பார்க்க போறோம். ஏற்கனவே சீவாஸ் தேற்றம் ஒரு வீடியோ இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், அதே மாதிரி விகிதம் தான். அங்க பிளஸ் ஒன்னு வரும், இங்க வந்து மைனஸ் ஒன்னு வரும். அங்கே போலதான் முக்கோணம் ஏபிசி, ஏபிசிக்கு மேல உள்ள புள்ளிகள் பி, சிஏக்கு மேல உள்ள புள்ளி வந்து கியூ, ஏபிக்கு மேல உள்ள புள்ளி வந்து ஆர். எப்படி சீவாஸ் தேற்றத்துல படிச்சோமோ அதே மாதிரிதான் இங்க அந்த கியூங்கிற புள்ளி வந்து சிஏக்கு வெளியில இருக்கு, அது மட்டும் தான் வித்தியாசம். அதே மாதிரிதான் எழுதுவோம். மெனிலாஸ் தேற்றம் என்னது அப்படின்னா, முக்கோணம் ஏபிசியில் ஃபர்ஸ்ட் எழுதுறேன், முக்கோணம் ஏபிசியில், முக்கோணம் ஏபிசியில், முக்கோணம் ஏபிசியில பக்கங்கள் எதெல்லாம், முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள், முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் பிசி சிஏ அண்ட் ஏபி. உனக்கு தெரியும் முக்கோணம் ஏபிசியில் பிசி சிஏ அண்ட் ஏபி. பக்கங்களில் மீது உள்ள, பக்கங்களின் மீது உள்ள புள்ளிகள் பி கியூ ஆர் எழுதிடுவோம். இந்த கியூ வந்து சிஏக்கு வெளியில இருக்கிறதால அவற்றின் நீட்சி அப்படிங்கறத பிராக்கெட் எழுதிக்கணும். அவற்றின் நீட்சி, பக்கங்களில் மீது உள்ள புள்ளிகள் எதெல்லாம், பி கமா கியூ கமா ஆர். இந்த மூன்று புள்ளிகளும் பி கியூ ஆர் பாருங்க, ஒரே கோட்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருக்கேன்னா ஒரே ஒரு நேர்கோடு வரைஞ்சிருக்கேன், அதுதான் மெனிலாஸ் தேற்றம். முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் பிசி சிஏ ஏபி மீது உள்ள புள்ளிகள் பி கியூ ஆர் வந்து ஒரு கோடு அமைந்தவை எனில், ஒரு கோடு அமைந்தவை, ஒரு கோடு அமைந்தவை எனில், ஒரே கோட்ல அமைந்திருக்கும்னு அர்த்தம். ஒரு கோடு அமைந்தவை எனில் கீழே வந்து சீவாஸ் சட்டத்துக்கு எழுதுன மாதிரி ஒரு கண்டிஷன் எழுதணும். சீவாஸ் சட்டத்தை உங்களுக்கு வந்து அம்புக்குறி போட்டு காட்டினேன், இங்க எப்படி எழுதுறான்னு சொல்லி பாத்துக்கிடுங்க. முக்கோணத்தோட பக்கங்கள் எந்த பக்கம், ஃபர்ஸ்ட் பக்கம் வந்து ஏபி, அப்ப ஏ மேல போட்டுட்டு பிஏ வந்து இங்க கீழே போட்டுருங்க, இன்ட்டு அடுத்த பக்கம் வந்து ஏபி கடுத்து பிசி, அடுத்து வந்து சிஏ எழுதிக்கிட்டு ஏபிங்கிற பக்கத்துக்கு மேல உள்ள புள்ளி என்னதுன்னா ஆர். இந்த ஆரை வந்து இங்க மேலையும் இந்த சைடும் இங்க லெப்ட் சைடும் போடணும். அதே மாதிரி பிசிக்கு பக்கத்துல உள்ள மேல புள்ளி வந்து என்னதுன்னா பி, சிஏன்னு இருந்தா சிஏக்கு மேல உள்ள புள்ளி வந்து என்னதுன்னா கியூ. ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு அப்படிங்கறது மெனிலாஸ் தேற்றம். இது இங்கிலீஷ்ல சொல்றா என்ன சொல்வோம், இன் எ ட்ரையாங்கிள் ஏபிசி த பாயிண்ட்ஸ் பி கமா கியூ கமா ஆர் லைஸ் ஆன் த சைட்ஸ் ஆர் தயர் எக்ஸ்டென்ஷன், வெளியில் இருக்கிறதால எக்ஸ்டென்ஷன் சொல்றோம், எக்ஸ்டென்ஷன் the to be collinear, extension to be collinear the necessary and sufficient condition is, the necessary and sufficient condition is என்ன வேணும், ட்ரையாங்கிளோட சைடு, ஃபர்ஸ்ட் சைடு வந்து AB, அடுத்த சைடு வந்து என்னது BC, அதுக்கு அடுத்த சைடு வந்து சிஏ எழுதிக்கிட்டு ஏபி சைடுல உள்ள பாயிண்ட் வந்து ஆர், அத ரைட் சைடுல ஒன்னு லெப்ட் சைடுல ஒன்னு, பிசி சைடுல பாயிண்ட் வந்து பி ரைட் சைடுல ஒன்னு லெப்ட் சைடுல ஒன்னு, சிஏ சைடுல உள்ள பாயிண்ட் வந்து என்னதுன்னா கியூ. ஈக்குவல் டு மைனஸ் ஒன், நம்ம சிவா சட்டத்துல பிளஸ் ஒன் வரும், மெனிலா சட்டத்துல வந்து மைனஸ் ஒன் வரும்.